إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله رسول الله، صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, எங்களுடைய தலையங்கத்தில் வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால ஒரு சில முக்கியமான நோட்ஸ் தகவல்களை உங்களுக்கு தந்தே நான் வகுப்பு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது அம்சம்தான், இன்ஷா அல்லாஹ் இந்த ஆறு நாளைக்கும் நாங்கள் இந்த இடத்துல பேச இருக்கிற கேட்க இருக்கிற அத்தனை விஷயமும் குரான் ஹதீஸுடைய விடயங்களாக இருப்பதின் காரணமாக இதை பரிபூர்ணமான நம்பிக்கையோட கேளுங்க. பரிபூர்ணமான நம்பிக்கை இல்மெண்டு சொல்லி மட்டும் கேட்கவானம், இது ஒரு ஈமானுடைய ஒரு பகுதி. ஈமான் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு, நான் பேசக்கூடிய பேச்சில பெரும்பாலும் 90% மேற்பட்டது குரான் ஹதீஸாகத்தான் இருக்கும். அதனால மிகவும் அன்பாக பணிவாக வேண்டிக் கொள்றேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை அல்லாஹ் வச்சிருக்கிறது நம்பிக்கையில். உலகத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அவர்கள் சாதித்ததை விடவும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதித்ததை விடவும் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சாதித்தது கூட. ஆனால் அபூபக்கருடைய ஈமான உமரால் அடைய முடியாது. உண்ட சாதிக்கிறதல்ல முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம். இதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டத்தில் சொன்னாங்க, என் முழு வாழ்க்கையையும் நான் உமருக்கு அபூபக்கருக்கு கொடுக்கிறேன், அபூபக்கருக்கு சொல்லுங்கோ அபூபக்கருடைய முழு வாழ்க்கையும் அவருக்கு வச்சுக்கொள்ள சொல்லி அபூபக்கருடைய ஒரு இரவையும் ஒரு பகலையும் மட்டும் தர சொல்லு. என் முழு வாழ்க்கையும் கொடுக்கிறேன் யாருக்கு? உமருக்கு, அபூபக்கருக்கு நான் கொடுத்துடுறேன். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையையும் அவருக்கு வச்சுக்கொள்ள சொல்லுங்கோ, ஆனா எனக்கு என்ன வேணும் என்றா ஒரு ராவும் ஒரு பகலும் மட்டும் வேணும். எந்த ராவண்டா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரு ஹிராவுல அந்த குகையில தரிச்சாங்களே அந்த ராவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான அண்டு பகலும், இந்த ரெண்டையும் தாங்க நாங்க ஒரு வியாபாரம் செய்வோம். ரெண்டு கட்டத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி தௌபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன் ஈமானை காட்டினாங்க, தன் ஈமானை காட்டினாங்க. அதுல முதலாவது கட்டம் தான் அல்லாஹுடைய ரசூலுடைய பேச்சில யாருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குமோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு மேல போகலாம்.
எந்த அளவுக்கு யாருக்கு அல்லாஹ் ரசூலுடைய பேச்சில நம்பிக்கை இருக்குமோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு மேல போகலாம். இதுக்கு ரெண்டு ஹிஸ்டரி சரித்திரம் அபூபக்கருடைய பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்றுதான் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொல்றாங்க, மக்கத்து காபிர்கள் உங்களுக்கு தெரியுமா, அவங்களோட நண்பர் உங்களோட நண்பர் கூட்டாளி சொல்றாரு, சின்ன புள்ள மாதிரி பேசுறாரு, இரவு படுத்தாரா மக்காவுல, ராவு போனாராம் பைத்துல் முக்கத்திசுக்கு, அங்க பேச்சு நபிமார் எல்லாம் பார்த்தாராம், பார்த்துட்டு வந்திருக்கிறார், இதை நம்பேலுமான்னு கேட்டாங்க. ஹல்லக்க இலா சாஹிபிக்க யஸ்அமு அன்னஹு அஸ்ரா அல்லைல தைலல் பைத் இலா பைத்துல் முக்கத்திஸ். அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, அவகது கால தாலிக், அவர் அப்படி சொன்னாரா? அவர் அப்படி சொன்னாரா? காலு நாம் சொன்னாங்க, அப்படி சொன்னாரு சொன்னாங்க. அவர் அப்படி சொல்லி இருப்பார் என்றால் அது அவர் உண்மைத்தான் பேசுறார், அவர் உண்மைத்தான் பேசுறார். அதுக்கு என்ன ப்ரூஃப்? எதுல போனாரு? வாகனத்துல போனாரா? விமானத்துல போனாரா? ரக்கோட்ல போனாரா? மலக்கு கொண்டிட்டாரா? எப்படி போனார்? அந்த பேச்சு எனக்கு தேவையில்லை. அவர் சொல்றாரா? சதக், அவர் உண்மை சொல்லிட்டார். மறுவாங்களுக்கு ஆச்சரியம், உனக்கு பேச்சு விளங்கலையா நாங்க சொல்றது? யாருக்கு? மக்கத்து காவலுக்கு ஆச்சரியம், நாங்க சொல்றது உங்களுக்கு விளங்கலையா? அவத்து சத்தியக்கு இன்னும் பைத்துல் முக்கத்திசுக்கு போனார் நீங்க நம்புறீங்களா? சொன்னாங்க, நிச்சயமாக நான் அவரை உண்மைப்படுத்துறேன், இதுக்கு அங்கல கைத்து வந்தார் என்று சொன்னாலும் நான் அதை நம்புவேன். இதையல்ல, இது தங்கல, நான் துனியாவுக்கு அப்பால் பெய்து வந்தேன் என்று சொன்னாலும் அதை நம்புவேன். அன்றைக்குத்தான் அவருக்கு சித்திக் என்ற பேர் நாமம் சூட்டப்பட்டது. முதலாவது என்ன வேணும் என்றால் நம்புங்கோ, இது உண்மை, இதுல தான் எனக்கு வெற்றி. இன்னும் ஒரு கட்டம், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உமரை முந்தினாங்க, சஹாபாக்களை முந்தினாங்க, நபியோட சேர்ந்து கொண்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு கட்டம் உண்டா? மக்காவிலிருந்து போற, மதீனாவிலிருந்து போறாங்க, மக்காவுக்கு இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஒட்டகங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு போறாங்க, குர்பான் கொடுக்கவே ஒட்டகம் எடுத்துட்டு போறாங்க. 1500 சஹாபாக்கள் சுமார் 400-450 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும், பயணம் செய்து பேசிருக்கிறாங்க. காவத்துல்லா இருக்குது 6 கிலோமீட்டருக்கு அங்கலத்தான், மிச்சம் டிஸ்டன்ஸ் இல்ல. எத்தனை டிஸ்டன்ஸ்? 6 மைல் தூரம், 9 கிலோமீட்டர். ஜஸ்ட் அல்லாஹ் நாடி இருந்தா அந்த காபத்துல்லாவை தூக்கி கொண்டு வந்து நபிக்கு முன்னாடி வச்சிருக்கலாம், அல்லாஹ் நாடி இருந்தா தூக்கி வச்சிருக்கலாம். அல்லாஹ் ஆர்டர், நீங்க திரும்பி போங்க. எக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, எக்ரிமெண்ட், ஹுதைபியாவுடைய எக்ரிமெண்ட். ஆக வெளிரங்கத்தில் பார்த்தா வேஸ்ட், எல்லாம் விட்டு கொடுக்கிறோம், எல்லாம் விட்டு கொடுக்கிறோம். அந்த எக்ரிமெண்ட் படிக்க இருக்கு, அதை பேசுற நேரம் அல்ல. இன்றைக்கு சில யூனிவர்சிட்டிகள்ல பீஸ் எக்ரிமெண்ட் போடக்குள்ள நீங்க எப்படி விட்டு கொடுக்கணும்ன்றதுக்கு இதைத்தான் உதாரணமா படிப்புறாங்க. பீஸ் எக்ரிமெண்ட் விட்டு கொடுத்துத்தான் வினிங் வினிங் சொல்யூஷன், விட்டு கொடுத்துத்தான் நாங்க வெத்தோம், பிடிவாதத்தில் வெத்தேலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தாங்க, எடுத்து கொடுப்போம், எடுத்துக்கோ, நாங்க திரும்பி போறோம், பிரச்சனை இல்ல. நாங்க 450 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம், காபத்துல 9 கிலோமீட்டர் இருக்குன்னு போனா புகையிலும் நாங்க திரும்பி போறோம், பிரச்சனை இல்ல. எப்படி இப்ப இது எப்படி கேட்கும்? எங்கட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். காபத்துள்ளாக்கு போக தேவையில்ல, ஒரு டிராவல் ஏஜென்ட் காசை கொடுத்தோம், என்னையும் ஹஞ்சிக்கு போறது ஏற்பாடு செய்யுங்கோ. அவர் சொல்றாரு வந்து கடைசி கட்டத்தில் பை மிஸ்டேக் உங்களோட பாஸ்போர்ட்ல விசா அடிச்சுப்படல. எப்படி இப்ப பை மிஸ்டேக் உங்களோட பாஸ்போர்ட்ல விசா அடிச்சுப்பட இல்ல? மனிதன் தவறு செய்யக்கூடியவன், மிஸ்டேக் கிடைக்கலும் அவரும் வேணும் என்று செய்யல. அவர்கிட்ட 200 பாஸ்போர்ட் இருக்குது, ஒரு பாஸ்போர்ட்ல விசா பட்டில்ல. கொஞ்சம் யோசிங்க பாபு, இந்த ஃபீலிங்ஸ் எப்படி வரும்? சஹாபாக்கள் விமானத்தில் புகழ்ல நடந்து போயிருக்கிறாங்க, சொந்த நேட்டிவ் பிறந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க, முஹாஜிரீங்கள் திருப்பி போறாங்க. இதை யாராலையும் டாலரேட் பண்ண ஏலா?
இத பண்ணேலா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 21 கட்டத்துல அவங்க சொன்னது போல குர்ஆன் இறங்கிச்சுது. அவங்க சொன்னது போல குர்ஆன் இறங்கிச்சுது. அவங்களுக்கு பொறுமையை இழந்துட்டாங்க. இதுக்கு பொறவும் பொறுக்கேடா. நபீட்ட பேச்சு கேட்டாங்க. நாலு கேள்வி. அலஸ்த நபியுல்லாஹி ஹக்கன், நீங்க உண்மையான அல்லாஹ்வுடைய நபியாக இல்லையான்னு கேட்டாங்க. யார் கேட்டார்? உமர். உண்மையான மார்க்கத்தில் நாங்க இல்லையா? எங்கட விரோதிகள் எங்கட காதல்கள் பாத்தில் இல்லையா? சொன்னவங்க காலபலா நிச்சயமாக நாங்க ஹக்கில் இருக்கிறோம். அவங்க பாத்தில் இருக்கிறாங்க. கேட்டாங்க உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்படி என்று இருந்தா யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையான நபி, நாங்க ஹக்கான மார்க்கத்தில் இருக்கிறோம், அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க இருந்தா, ஃபலிமனு கித்தனியத ஃபீ தீனினா இதன், நாங்க என்னத்துக்காக வேண்டி தீன்ல இந்த அளவு பணிஞ்சு போகணும்? இப்படியும் நாங்க விட்டு கொடுப்போணுமா? இப்படியும் நாங்க பணிஞ்சு போகணுமா? உமர் ரழியல்லாஹு பேச்சை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு பதில் சொன்னாங்க. இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல். நான் அல்லாவுக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டேன். அவன் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வான். நேரே போனாங்க அபூபக்கர் சித்தீக் அல்லாஹு தலத்துல பேசி சொன்னாங்க, என்னப்பா இது? கூட்டாளி மாதிரி ரெண்டு பேரும், அபூபக்கரும் உமரும் கூட்டாளி. சொன்னாங்க, என்னப்பா இது? நாங்க ஹக்கில் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கான நபி இல்லையா? நாங்க என்னத்துக்கு இந்த அளவுக்கு பணிஞ்சு போகணும்? என்னத்துக்கு நாங்க இவ்வளவு விட்டு கொடுக்கணும்? எந்த வார்த்தைகளை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு கடைசியாக பதிலாக சொன்னாங்களோ அதே வார்த்தையைத்தான் அபூபக்கரும் பதிலாக சொன்னாங்க. சொன்னாங்க, இன்னஹு ரசூலுல்லாஹ், நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர் வலைஸ யுஸி ரப்பஹு, அவர் அல்லாஹ்வுக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டார். வஹுவ நாசிருஹு, நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யத்தான் செய்வான். உமருக்கு அபூபக்கருக்கு அந்த அளவு நம்பிக்கை, அந்த அளவு நம்பிக்கை, இவருடைய விஷயத்தில் ஒரு நாளும் தவறு நடக்க மாட்டாது. நபியினுடைய டிசிஷன் உண்மையாகவே நிச்சயமாகத்தான் இருக்கும். சொல்றாங்க உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கு ஹுதைபியா ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் நான் சதக்கா கொடுத்து கொண்டு இருந்தேன். அன்றைக்கு நான் நபிக்கு எதிராக பேசினது ஒன்று நம்பிக்கை. முதலாவது பாயிண்ட், முதலாவது விடயம், ஆறு நாள் நாங்கள் பேசுறோம் கேட்கிறோம் இன்ஷா அல்லாஹ், பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய எவளுக்கும் இந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்பிக்கை நசீபாக்குவானா? ரெண்டாவது விஷயம் பாயிண்ட், நான் பேசுறது யார பார்த்துன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை பார்த்து தான் பேசுறேன், யூத். அதனால யூத்துடைய லாங்குவேஜில் தான் நான் பேசுவேன். இருக்கக்கூடிய வயசாளிகள், வயதுல மூத்தவங்க, பெரியவர்கள் யாரும் இதை நினைச்சு யாரும் கவலைப்படவும் வேணாம், என்ன ஹஜ்ரத் இப்படி பேசுறாருன்னு சொல்றேன். என் டார்கெட் குரூப் வந்துட்டு நான் யூத், அவங்கள லாங்குவேஜில் அவங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை நீங்க எப்ப இதை ரிப்பீட் பண்ணி கெசட்ல கேட்டாலும் கூட இந்த ஃபீலிங்கோட கேளுங்க. இது எங்களுக்கு பேசப்பட்ட பேச்சல்ல, இது யூத்துக்கு பேசப்பட்ட பேச்சுன்ற நீங்க எப்பயும் மனதிலிருந்து எடுத்துல வாடும். இதை எப்பயும் உள்ளத்தில் வச்சுக்கொண்டே கேளுங்க. தாய்மார்களும் தான், சகோதரிகளும் தான் இதை கேட்கும் பொழுதெல்லாம் இது எங்களுக்கு பேசப்பட்ட பேச்சா? நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு கேட்கிற ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இது உண்மையிலே பேசப்பட்டது யாருக்குன்னா வாலிபர்களுக்கு. நான் வாலிபர்களுடைய லாங்குவேஜில் அவங்களோட பாசையில் அவங்களோட பேசுவேன். மூணாவது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இதையும் யாரும் மறந்துடக்கூடாது, ஒரு நாளும் மறக்கவான. இந்த பயானுக்கு மட்டுமல்ல எந்த பயானுக்கும் தான். அது என்னன்னு சொன்னா, யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, பிக் அண்ட் சூஸ். என்ன செய்யறது? ஆரவர் பயான்ல ஒரு துண்டை தான் படைக்க எடுப்பாங்க. எதுல? ஆரவர் பயான்ல. இந்த இது பாருங்க, அதனால ஒரு நாளும் எந்த ஒரு கட்டத்திலையும் யாருடைய பயான்லையும் ஒரு துண்டெடுத்து அமல் செய்ய போகவான ஒரு முழு பயானே கேட்கும். வாலிபர்கள் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் வரும், உதாரணமாக இந்த பயான்ல வரும் ஒரு கட்டத்தில் வாலிபர்களுக்கு நூத்துக்கு நூறு ரைட்ஸ் இருக்குது, அவங்களோட மனைவியை புறக்கிறதுக்கு.
இதை மட்டுப்படுத்திக் கொள்றது பாருங்க சொல்றாரு தானே ரைட் சீக்குன்னு சொல்லி. பின் எங்கட ரைட்